கொரோனா பரவலை அடுத்து நாடுகளுக்கிடையிலான விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெளிநாடுகளில் சிக்குண்டுள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் விசேட செயற்பாட்டை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. தற்போது வழமையான விமான சேவைகள் இடம்பெறாத நிலையில் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் எதிர்பார்ப்பில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு முன்னர் விசேட ஏற்பாடுகளை மேற்கொள்ள கல்வி அமைச்சிடம் போதிய நிதி வசதி இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. உடல் வெப்பநிலையை அளவிடுவதற்கான வெப்பமானி, மாணவர்கள் கை கழுவுவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் முதலுதவியை வழங்குவதற்கான அறை வசதிகள் உள்ளிட்ட விடயங்களை செய்வதற்கே போதுமான நிதி அமைச்சிடம் இல்லை என அறிய முடிகின்றது. பாடசாலைகளில் கை கழுவுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்வதற்காக 418 மில்லியன் தேவைப்படுவதாகவும், வெப்பமானி மாணவர்கள் கை கழுவுவதற்கான ஏற்பாடுகள், மாணவர்களுக்கான முதலுதவியை வழங்குவதற்கான கட்டிலுடன் கூடிய அறை வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை மேற்கொள்ள 680 மில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் கல்வி அமைச்சுக்கு 100 மில்லியன் மட்டுமே இருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வசதிகளை மேற்கொள்ள அனுசரணையாளர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் முன்வர வேண்டுமென்றும் கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாடசாலைகளுக்கு தேவையான நீர்வளங்கள் வசதிகளை எளிதாக்க அந்தந்த உள்ளூராட்சி நிறுவனங்களான பிரதேச செயலகங்கள், நகராட்சி மன்றங்கள், நகரசபைகள் மற்றும் பிரதேச சபைகள் ஆகியவற்றின் பங்களிப்பையும் அமைச்சு கோரியுள்ளது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.